हलो फ्रेंड्स वेलकम टू सैवम सैव इनकी नाम वीटल मिगा बज्जी टी कड़ टेस्ट एपी पड़े अभी पी पाकपर पाती अब बज्जी मवलवश्यम कीटलकूर वे रोम सिंपला ना उपी वह मारे ना टेस्टान और बज्जी नम्बा से वांग बज्जी एप्ली पापो फर्स्ट ना अंजु बज्जी मिगकेंटे वो काम वो कट पड़ोस्यम कहीं अब रे कट पड़ला சிலர் முழுசாவே போடுவாங்க அந்த மாதிரி போடுறதனாலும் போட்டுக்கலாம் நீங்க இங்க பாத்தீங்களா இது மாதிரி ரெண்டா கட் பண்ணிக்கோங்க இது வந்து இந்த மிளகாய் வந்து காரா இருக்காது அதனால விதையெல்லாம் எடுக்கணும்ங்கற அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஒரு ட்ரேல வச்சுக்கறேன் இதே மாதிரி அஞ்சு மிளகாயையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம மிளகாய் கட் பண்ணி வச்சிட்டோம் இப்போ இதுக்கு பஜ்ஜி பஜ்ஜிக்கு தேவையான மாவு வந்து எப்படி கரைக்கிறதுன்னு பாப்போம் फर्स्ट इतमारी और पात्र अब पिणय ईसिया अंत मिगाय वि बज्जी ननक ननक ईसिया कप कड़ला और कल कप अरसिमा और टी स्पून मिगूल और कल टी स्पून सोडा उप बज्जी ना उपी वर्वान उप इतमे वरमे ना मिक्स पड़को फर्स्ट इंडी कुछ कुछ ऊती ना ओर बज्जी ननक पिणचिको रोम कटियाँ कम ती धारा ऊती पिणेंगे रोम तनिया पड़ी अब वो मिगल ओटा इंपुक्त कयर कयर विलुद्ध இந்தலவுக்கு கெட்டியா கரைச்சுக்கோங்க ரொம்பவும் இதா போச்சு அப்படினா அப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படினா மாவு வந்து இதுல ஒட்டாது மிளகாயில ஒட்டாது அதனால இந்த அளவுக்கு பதம் போதும் இப்போ வாங்க பச்சி எப்படி போறதுன்னு பாப்போம் பாருங்க फ्रेंड्स இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம மிளகாய் வந்து மாவுல ஒண்ணொண்ணா நனைச்சு எடுத்து போட்டுக்குவோம் இப்போ நாலு பச்சி போட்டாச்சு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அடுப்பு வந்து மீடியம் फ्लेம்ல வெச்சுக்கோங்க ஹை फ्लेம்ல வச்சீங்க அப்படினா வெளிய கருக ஆரம்பிச்சிடும் உள்ள வேகாது லோ फ्लेம்ல வச்சீங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால மீடியம் फ्लेம்ல வெச்சுக்கோங்க திருப்பி திருப்பி போட்டு வேக வெச்சுக்கோங்க ஒரு 2 मिनिट्स வேகட்டும் பஜ்ஜி நல்லா கலர் மாறும் அதுக்கு அப்புறமேட்டு நாம எடுப்போம் குறஞ்சது ஒரு 2 நிமிஷமாச்சும் நல்லா வேகட்டும் அப்பனா தான் உள்ள இருக்க அந்த மிளகாய் வேகும் நீங்க வெளிய இருக்க மாவு மட்டும் வேகற அளவுக்கு இது பண்ணாதீங்க மிளகாய் வெந்துச்சுனா தான் அதுல இருக்க அந்த கொஞ்ச காட்டமும் தெரியாம நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க फ्रेंड्स பஜ்ஜி வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு அந்த பப்பிள்ஸும் குறஞ்சிடுச்சு தெரியுங்களா இப்போ நம்ம எடுத்துடுவோம் இங்க பாருங்க எவ்வளவு அழகா உப்பி வந்திருக்கு பாருங்க தெரியுங்களா இப்போ நமக்கு தேவையான சுவையான மிளகாய் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு எண்ணெயும் பாருங்க எவ்வளவு ட்ரை ஆயி எண்ணெய் எல்லாம் இழுக்கல நல்ல நீட்டா வந்திருக்குது நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஏதும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி